ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ஒர்க்கிங் மாடல் பார்க்க போகிறோம் இந்த டீச்சிங் எயிட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு கார்ட்போர்ட் அதுக்கப்புறம் சிஸ்ஸர் கலர் பேப்பர் கலர் டேப் கம் அப்புறம் புஷ் புஷ்பின்ஸ் அதாவது இந்த மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு ஸோ இந்த பின் அடுத்து என்னென்னா மார்க்கர் அப்புறம் கொஞ்சம் ரப்பர் பேண்ட்ஸ் நம்ம இந்த கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம் இந்த கார்ட்போர்டில் ஒரு சைட் ஃபுல்லாக நம்ம கலர் பேப்பரோ அல்லது சார்ட்டோ வந்து கவர் பண்ணி இதை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் கலர் பேப்பர் போட்டு கவர் பண்ணியாச்சு இனி என்ன பண்ணோம்னா அந்த கார்ட்போர்டோட சைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலர் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம் கலர் டேப் போட்டு கவர் பண்ணியாச்சு இனி அடுத்தது இன்னொரு கலர் பேப்பர்லேயோ அல்லது ஒரு சார்ட் பீஸ்லேயோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் எழுதி இதில் வந்து நம்ம தனியாக ஒட்ட போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பரில் நான் வந்து டேப்பை வந்து ஒரு சைட் மட்டும் ஒட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனி இதில் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்னு நம்ம ஹெட்டிங் எழுதி அதை வந்து கரெக்டாக இந்த கார்ட்போர்டோட மேலே வந்து இப்படி ஸ்டிக் பண்ணணும் ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்னு எழுதி மேலே ஸ்டிக் பண்ணியாச்சு ஃபங்க்ஷன் வந்து மொத்தம் நாலு டைப் உண்டு ஒன் ஒன் மெனி ஒன் ஆன் டூ இன் டூ அப்படி நாலு டைப் ஃபங்க்ஷன் உண்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி மொத்தம் எட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இது எந்த அளவில் கட் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற புஷ்பின் வந்து இதில் இப்படி வச்சு பார்க்கும்போது இதில் வந்து குறைஞ்சது நாலு பின்னாவது இந்த மாதிரி வைக்கிற மாதிரியான அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓவலாக இனி இந்த ஓவல் இதெல்லாம் வ எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் கரெக்டாக ஒன்றுக்கு நேராக ஒன்று வச்சு இந்த மாதிரி கேப் விட்டு பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இது எக்ஸ் இது எஃப்ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி எழுதிக்கோங்க நம்ம ஒன் ஒன் ஃபங்க்ஷனுக்கு தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக ரெண்டு ரெட் பின் ரெண்டு ப்ளூ பின் ரெண்டு எல்லோ பின் அப்புறம் ஒரே ஒரு ஒயிட் பின் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ எடுத்துக்கிறேன் இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒன் ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா டொமைனில் உள்ள டிஸ்டிங் எலிமெண்ட்ஸ்க்கு கோ டொமைனில் வந்து டிஸ்டிங் இமேஜஸ் இருக்கணும் ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து இருக்கணும் ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இன் பின்னை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ரெட்டு ரெட்டுக்கு நேராக ரெட்டு வைக்க வேண்டாம் வேறு ஏதாவது வச்சுக்கோங்க எல்லோ அடுத்தது ரெட் அடுத்து ப்ளூ லாஸ்ட்டாக ஒயிட் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சுது இனி அடுத்தது ஒன்று அதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம் செகண்ட் ஒன்று எதுக்குன்னா மெனி ஒன் ஃபங்க்ஷனுக்காக ஸோ மெனி ஒன் ஃபங்க்ஷனுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூணு பின் வந்து க்ரீன் கலரில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ரெட் கலர் பின் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ஒல் எல்லோ பின் அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ப்ளூ பின் ஸோ இவ்வளோ எடுத்துக்கிறோம் இனி நம்ம இதை வந்து இதில் பின் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு க்ரீன் பின் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெட் கலர் பின் வச்சுக்கோங்க தென் மறுபடியும் என்னென்னா ஒரு க்ரீன் கலர் பின் ஸோ வச்சாச்சு இனி இங்கே எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் க்ரீன் பின்னை அது உங்களோட சாய்ஸ் தான் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வச்சுட்டேன் க்ரீன் பின் அதுக்கப்புறம் ஒரு எல்லோ பின் சாரி ஒயிட் பின் அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ பின் லாஸ்டாக ரெட் பின் நெக்ஸ்ட்டு ஆன் டு ஃபங்க்ஷனுக்காக என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா ரெண்டு ப்ளூ பின் ரெண்டு எல்லோ பின் அண்ட் ரெண்டு ஒயிட் பின் ஸோ இதை வந்து பிளேஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒயிட் பின் இது இந்த ஆர்டரில் தான் ப்ளேஸ் பண்ணணும் இல்லை கலர் வந்து நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எடுக்கும்போது இந்த மாதிரி பேர் பேராக எடுங்க அப்போ உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே ப்ளூ பின் எல்லோ பின் அண்ட் ஒயிட் பின் ஸோ லாஸ்ட்டாக இன்டு ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து ரெண்டு ப்ளூ பின் ரெண்டு எல்லோ சாரி ரெண்டு க்ரீன் பின் ரெண்டு எல்லோ பின் அண்ட் ஒரு ரெட் பின் எடுத்துக்கிறேன் ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இ நம்ம ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி இது என்ன பண்ண போகிறோன்னா மேட்ச் பண்ண போகிறோம் ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு மேட்ச் பண்ணியாச்சு மேக்ஸிமம் சேம் கலர் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ண பாருங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரெட் டு ரெட் ப்ளூ டு ப்ளூ அண்ட் எல்லோ டு எல்லோ மேட்ச் பண்ணியிருக்கேன் இது மட்டும் சிங்கிளாக இருக்குது இன்னொன்று ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் அதாவது டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் டிஸ்டிங்க் இமேஜஸ் இருக்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு இமேஜ் தான் அண்ட் டிஸ்டிங்க் இமேஜ் ப்ளூக்கும் ஒரே ஒரு இமேஜ் அண்ட் டிஸ்டிங் இமேஜ் அதே மாதிரி க்ரீன் எல்லோவுக்கும் அதே மாதிரி இருக்குது அண்ட் இங்கே ரிமைனிங் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஒன் ஒன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இந்த பக்கம் உள்ள செட்டில் வந்து டிஸ்டிங் இமேஜஸ் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ இது என்னென்னா ஒரு ஒன் ஒன் ஃபங்க்ஷன் ஸோ அதனால் இனி இதுக்கு பக்கத்தில் வேற ஒரு கலர் பேப்பரை சின்னதாக கட் பண்ணி அதில் ஒன் ஒன் ஃபங்க்ஷன் எழுதி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் நம்ம மெனி ஒன் ஃபங்க்ஷனும் எப்படி வந்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மெனியூ ஒன் ஃபங்க்ஷனே என்ன பண்ணிட்டோம்னா ரப்பர் பேண்ட் போட்டு மேட்ச் பண்ணிட்டோம் இங்கே ஸோ இதுலேருந்து இருந்து இது என்ன சொல்லலாம்னா மெனியூ ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இங்கே ரிமைனிங் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை நமக்கு டெஃபினிஷன் என்னன்னா டொமைனில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் அதாவது இந்த செட்டில் இருக்கக்கூடிய டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ்க்கு சேம் இமேஜ் இருந்தால் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் ஸோ இது வந்து பக்கத்தில் மெனி ஒன் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எழுதி பேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதை மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு மேட்ச் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் உள்ள செட் அதாவது கோடைமைனில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே என்ன இருக்குன்னா ப்ரீ இமேஜ் இருக்கணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோ கோடைமைனில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் என்ன இருக்குன்னா நமக்கு இங்கே போகுது அப்படி தான் நான் மேட்ச்சிங் போகுது ஸோ இதான் என்னென்னா ஆன் டு ஃபங்க்ஷன் ஸோ இந்த பக்கம் ஒரு பேப்பரில் பேஸ் பண்ணிடுங்க ஆன் டு ஃபங்க்ஷன்னு நெக்ஸ்ட்டு வந்து இன் டு ஃபங்க்ஷன் ஸோ இங்கே இன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் அதாவது கோடமைனில் உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே என்ன இருக்காதுன்னா இமேஜ் இருக்காது அட்லீஸ்ட் எதாவது ஒன் எப்படி இருக்கும்னா இல்லாமல் இருக்கும் ஸோ கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கும்போது நம்ம இந்த டீச்சிங்கை யூஸ் பண்ணி நம்மளே என்ன பண்ணலாம் ப்ள ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ரப்பர் பேண்ட் அவங்க கையில் கொடுத்து மேட்ச் பண்ணி ஒன் ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன மெனி ஒன் ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன் இன் டு ஃபங்க்ஷன் அப்படி ஒவ்வொன்றும் என்ன பண்ணலாம்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டலாம் அண்ட் இதை வந்து நான் ஒர்க்கிங் மாடலாக கூட நம்ம இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை வந்து காட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட டீச்சிங் எயிட் இந்த டீச்சிங் எயிட் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்